ஓம் ஸ்ரீம் பத்பருஷ்ராஜ பத்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னு தந்தி பிரக்ஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது திருமணம் பண்ணக்கூடிய இல்லத்தில் வாழை மர தோரணம் எதற்காக கட்டுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாஸ்திர ரீதியாக நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் வாழை மரத்தை எதுக்கு கட்டுறோம் அப்படின்னா வாழையடி வாழையாக வம்சம் தளி வம்சம் தலைக்கும் அதற்காக வாழம்பரம் கட்டுறோம் அல்லது பிள்ளைப்பேர் கிடைக்கும் மகப்பேறு கிடைக்கும் அதற்காக வாழை மரம் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது சாஸ்திர ரீதியாக வாழை மரம் கட்டுதல் அப்படிங்கிற வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க நம்ம வாழை மரத்தை வந்து பொதுவாக நினச்சிட்டு இருக்கிறோம் மங்களகரமான பொருள் நினைச்சிட்ருக்குறோம் ஒரு வாழை மரத்தை ஒரு இடத்துல வைக்கும் பொழுது இந்த பூமி கடையில் இருக்கக்கூடிய நீரோட்டம் மட்டுமல்ல உங்களுடைய பூமிக்கு மேலே நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகளை தகர்த்தெறிந்து நன்மையான சக்திகளை மட்டுமே ஈர்த்தெடுக்கக்கூடிய மிகப்பெரிய தன்மை இந்த வாழை மரத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அதனால தான் மூன்று நாள் ஐந்து நாளில் வாடக்கூடிய தன்மையும் அதுக்கு இருந்துகிட்டு இருக்குது நான் என்னுடைய நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லிருப்பேன் பத்தாம் பதுவாக நான் எல்லாம் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாமல் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களையும் வேண்டுறேன்னு சொல்லுவேன் எதற்காக அப்படின்னா நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல் எந்த இடத்துல வந்து பிசர் இல்லாமல் பிசு இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு நன்மை கிடைக்கணுங்கிற உண்மையான விஷயத்தில் சொல்லிட்டு இருக்கிறது இப்போ இருக்கிற கலிகாலத்தில் ஈரேல் உலகம் போக வேண்டாம் இங்கே இருக்கிற மனசாலே வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு வந்து ஒரு ஐநூறு பேர் வர்றாங்க அல்லது ஆயிரம் பேர் வர்றாங்க அப்படின்னா அதில் நூற்றுக்கு எழுபது பேர் எண்பது பேர் கண்டிப்பாக பொறாமையோடு தான் வருகிறார்கள் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் அந்த மாதிரியான பொறாமையான தவறான எண்ணங்களை கூட பொறுமையோடு தட்டி கழிக்கக்கூடிய அருமையான அமைப்பு இந்த வாழை மரத்திற்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு நீங்க பொதுவாகவே பாருங்களேன் கடன் வந்துட்டு தொந்தரவு வந்துட்டு இருக்கலாம் பிரச்சனை வந்துட்டு இருக்கலாம் வீட்டில் பிரச்சனை வந்துட்டு இருக்கலாம் இவ்வளவு பிரச்சனை இருந்தால் கூட ஒரு திருமண அழைப்புதல் வந்ததுக்கு அப்புறம் அந்த திருமணத்திற்காக நீங்க கிளம்பி போகும் பொழுது வழியில வாகனத்தில் கூட வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரலாம் இவ்வளவு பிரச்சனை இருந்தால் கூட அந்த திருமண வீட்டுக்கு திருமண வீடுங்கிறது இப்போ நிறைய பேர் மண்டபத்தில் பண்றோம் அந்த திருமண மண்டபத்தில் அந்த வாழை மர தோரணம் கட்டியிருப்பாங்க இல்லையா அந்த வாழை தோரணத்தை தாண்டி நீங்கள் கால் எடுத்து வைக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களையும் அறியாமல் ஒரு உள்ளூர சந்தோஷம் நிச்சயமாகவே இருக்கும் நம்ம பெரியவங்க வந்து வெறுமனே வாழை அதாவது மூன்று நாள் நாலு நாளில் காஞ்சி போகக்கூடிய அந்த வாழை வந்து ஏன் வந்து விசேஷ வீடுகளில் சுப காரியங்களை நட்டு வைக்க சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்கும் கேட்டு தான் எவ்வளவு பொறாமை இருந்தாலும் எவ்வளவு போட்டி இருந்தாலும் எவ்வளவு மூர்க்கத்தனம் இருந்தாலும் அந்த திருமண வீட்டில் வந்து நல்ல மனசோடு வாழ்த்து சொல்லக்கூடிய அதாவது தன்னுடைய மனசில் எதுவுமே இல்லாமல் எதார்த்தமாக நிறை மனதோடு வாழ்த்து சொல்லக்கூடிய பக்குவத்தை இந்த வாசலில் இருக்கக்கூடிய கொலை தள்ளிய இந்த வாழை மரம் கொடுத்துருது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கும்போது எழுதி கொடுப்பாங்க அல்லது சொத்து வாங்கும்போது எழுதிக் கொடுப்பாங்க உயிர் எழுதும்போது எழுதி கொடுப்பாங்க எவ்வளவு தான் பக்கம் பக்கமாக எழுதினாலும் கடைசியில் ஒரு வார்த்தை எழுதுவாங்க பாருங்க இது என்னுடைய சுய நினைவோடும் மன தெளிவோடும் எழுதி கொடுக்கப்படும் சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய திருமணத்தில் வந்து முழு மனதோடு வாழ்த்து சொல்லக்கூடிய தகுதியை இந்த வாழை மரத்தை தாண்டும் போது ஒவ்வொரு மனுஷாலும் நிச்சயமாக கொடுக்குது தான் இந்த வாலம்பர தோரணத்தை திருமண வீட்டில் கட்ட சொன்னாங்க ஒன்று ரெண்டாவது இந்த ஆளம்பர தோரணம் கட்டிய வீட்டில் திருமண விசேஷத்திற்காக செய்யக்கூடிய அந்த விருந்து சாப்பாட்டில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு பள்ளியோ அல்லது விஷ ஜந்துக்களோ விழுந்துச்சுன்னு வைங்களே அந்த விருந்தை நம்ம சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய உடம்புக்கு பொருந்தாது ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு வரும் அப்படிங்கிறது மருத்துவ ரீதியான உண்மை ஆனால் எந்த ஒரு இல்லத்தில் வாலம்பர தோரணம் கட்டி தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரியான விஷ ஜந்துக்கள் விழுந்தது அப்படின்னா அந்த உணவை அருந்தும் பொழுது உடல்நிலை சம்பந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன கோளாறு வரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆனால் எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படாது அப்படிங்கிறது மென்மையான விஷயம் விஞ்ஞானத்திற்கு போட்டி போடக்கூடிய நாடுகள் எத்தனையோ இருந்துகிட்டு இருந்தாலும் உலகத்தில் மெஞ்ஞானத்திற்கு நம்ம நாட்டோடு போட்டி போட முடியாமல் நிறைய நாடுகள் தவிச்சிக்கிட்டு இருக்குது தான் யதார்த்தமான உண்மை நாம் சாப்பிட்ற சாப்பாடு இருந்து உட்கார்ந்து பேசக்கூடிய இருந்து பேசக்கூடிய பேச்சிலிருந்து அடுத்தவர்களுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய பத்திரத்திலிருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பிறந்த ஜாதகத்திலிருந்து எந்தெந்த மாதிரியான விஷயங்களை எந்தெந்த மாதிரி கையாளணும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது வெறுமனே வாலம்பர தோரணம் மட்டுமல்லங்க அதாவது நம்ம வழக்கப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்து மதத்தில் வந்து ஒரு திருமணம் பண்ணும் பொழுது மணமகனோ மணமகளோ தன்னுடைய இருந்து இந்த திருமணம் மண்டபத்திற்கு கிளம்பி வரும் பொழுது அந்த வீட்டில் அவங்களுடைய வீட்டில் ஒரு கைப்பிடி அதாவது மஞ்ச தூள் இருக்கும் இல்லையா பவுடர்னு சொல்லுவாங்க அந்த மஞ்ச தூளை வந்து எடுத்து ஒரு கைப்பிடி பிடிச்சு அதை பிள்ளையாரை வச்சு அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி மூணு ஊதுபத்தி ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி ஒரு பிரார்த்தனை வச்சுக்குவாங்க அந்த சிறு மஞ்ச தூளில் சிறு பிள்ளையார் என்ன வேலை செய்யுது அப்படின்னா இந்த திருமண வைபவம் இந்த சுபகாரியம் இந்த திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து விருந்தாக இருந்தாலும் மன அதை மணமக்கள் கட்டக்கூடிய தாலியாக இருந்தாலும் அந்த அந்த விருந்துக்கு வரக்கூடிய அந்த திருமண நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய மற்றவங்க

மற்ற விஷயங்களை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்